அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு எதிராக தமிழக அரசு திடீரென விசாரணை குழு அமைத்துள்ளது குறித்த கேள்விக்கு அது சார்பாக தமிழக அரசு சார்பில் முடிவுகள் இன்னும் எடுக்கப்படவில்லை என மதுரை விமான நிலையத்தில் தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேசினார். இது குறித்த செய்தி தொகுப்பை இப்போது நாம் காணலாம். துறையினுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை இதே ஒருமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து வாழ்த்து மக்களுக்கும் எங்களது இதயபூர்வமான தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தீபாவளி கொரோனா பருவம் அச்சம் வந்து இப்போ வந்து கொரோனா பரிசோதனை எந்த அளவுக்கு நடக்கிறது? உலக நாடுகள் கொரோனா நோய் குறித்து அதை தடுத்து நிறுத்துவதற்கு பூரண குணமடைவதற்கு உரிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இன்னும் அதிகாரபூர்வமாக ஆராய்ச்சியினுடைய முடிவு வெளியிடவில்லை. அது வெளிவந்த பிறகுதான் பரிசோதனை உட்படுத்தப்பட்டு மனித உடலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத வகையில் அந்த மருந்து உகந்ததானா என்பதனை அனைத்து நிலைகளையும் பரிசோதனை முடித்த பிறகு மனிதருக்கு வழங்கப்படும் என்று உலகத்தில் இருக்கின்ற ஆராய்ச்சிகள் அனைத்தும் தெரிவிக்கின்றன. சூரப்பா அவர்கள் மீது தமிழக அரசு வந்து விசாரணை குழு அந்த மாதிரியான எந்த முடிவும் இதுவரை தமிழக அரசு சார்பாக எடுக்கப்படவில்லை. மேலும் அனைத்து தமிழக மக்களுக்கும் இதயபூர்வமான தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் துணை முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டார்.